சியூபி கப். எப்படி நம்ம காஃபி ஆர் டீயை டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு கப் வேணுமோ, அதே மாதிரி நம்ம சக்சஸ் டேஸ்ட் பண்றதுக்கு இந்த கப் வேணும். நீ யார் என்று கூறு. அரங்கத்தில் நானேற்றும் அதிகாரத்தை யார் உனக்கு கொடுத்தார்கள்? கதிரவனுடைய பேரொளி காரிருளை கிழிப்பது விதி. அது பெறாது அடுத்தவரின் அனுமதி. ஆணையை ஏற்று ஆதவன் விதிப்பதில்லை ஆச்சாரியரே. இளைஞரே, நடக்கும் போட்டி அம்புலி குலத்தின் வெம்புலிகளுக்கானது. அறிவேன் ஆச்சாரியரே. அம்புலி குலத்தின் வெம்புலிகளுக்கு போட்டி நடக்கும் வரையில் அமைதி காத்தேன் நான். ஆனால் அர்ஜுனனுடைய ஓரிரு வித்தையைக் கண்டு தாம் ஆனந்தம் அடைந்து அகிலத்தை வெல்லும் அசகாய சூரன் என்றீர்கள். வில்லேறி நிற்கும் விஜயனிடம் ஜகத்தையே ஜெயம் கொள்ளும் சக்தி உண்டென்றீர்கள். நானும் இந்த ஜகத்தின் ஓர் அங்கமாவேன். ஆகையினால் என்னை போல் அங்கம் வகிக்கும் மற்ற வீரர்களின் வீரம் காக்க அரங்கத்தில் பிரவேசித்தேன். ஒன்று தமது சீடன் அர்ஜுனன், அம்புலி குலத்தின் சிறந்தவன் என்று அறிவியுங்கள். இல்லையெனில் தன் வில்லேறி என்னுடன் நேருக்கு நேர் நின்று போட்டியிட்டு தம்முடைய வித்தியை போற்றச் சொல்லுங்கள். நீ வில்லில் விற்பன்னா இல்லை, வாய் சொல்லில் விற்பன்னா? குலகுருவே, நேர்ந்திருப்பது பெரும் சங்கடம். அனைவர் முன்னாலும் சந்திர வம்சத்திற்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது. அர்ஜுனன் நிச்சயம் வெல்வான், அதில் ஐயம் ஏதுமில்லை. ஆனால் ஒரு இளவரசன் சாதாரண வீரனோடு மோதுவதா? போட்டியில் அர்ஜுனன் தோற்றால் சந்திர வம்சம் மேலும் அவமானத்தை சந்திக்கும். விதுரா, என்ன சிந்தனை ஆச்சாரியரே? சந்தேகம் தம்முடைய சீடனின் மீதா, தம்முடைய சிற்றையின் மீதா? எனது நாமம் கர்ணன். தனுர்வித்யை பயில தம்மை நாடி வந்தேன். என் தந்தை கங்கை மைந்தர் பீஷ்மரின் ரதசாரதி. புறப்படும் முன் ஒன்றை உணர்த்த எண்ணுகிறேன். நான் அகிலத்தின் சிறந்த வில்லாளனாக தேர்ச்சி பெற்று திரும்புவேன். தமது சீடர்களை விட தலை சிறந்து விளங்குவேன். நான் உன்னை அறிவேன். கல்வி பயில்வதற்கு குருகுலம் வந்து வந்தாலே நீ தவறு ஆச்சாரியரே. நன்னெறி பயில இன்முகத்தோடு தம்மிடம் வந்தவனை அன்றே தாம் வன்சல் கூறி ஏற்க மறுத்து கொன்று சாத்தியீர்கள். ஆச்சாரியர் அன்று ஏற்க மறுத்தது உனது பாக்கியம் என்று எண்ணிக்கொள். ஏற்றிருந்தால் உனது வலதுகர பெருவிரல் இன்று இல்லாமல் போயிருக்கும். ஒருவரை மகானாக்குவதற்கு குரு விருப்பம் கொள்ளலாம். அதற்கு சிலர் முயற்சி செய்வார்கள், வேறு சிலர் சூழ்ச்சி செய்வார்கள். போட்டி மேடையில் ஒரு வீரன் தன்னை நிரூபித்தாக வேண்டும் என்கிறீர்கள், அதுதானே தம் வாக்கின் அர்த்தம்? மாமா அவர்களே, என் மனதில் உள்ளதை அப்படியே கூறுகிறாயே, அதைத்தான் நான் கூற வருகிறேன். இந்த சவாலை ஏற்காது மறுத்தால் அது குருவிற்கு அவமானம் இல்லையா? சவாலை ஏற்பாயா அர்ஜுனா? செய்தி செவிகளை எட்டிய கணமே அந்த சவாலை நான் ஒப்புக்கொண்டேன். போட்டியின் அறிவிப்பிற்காகத்தான் காத்திருக்கிறேன். சற்று பொறு அர்ஜுனா. ஒரு போட்டி துவங்கப்படும் முன் அதில் போட்டியிடுபவர்கள் யார் என்று வீற்றிருப்பவர்கள் அறிய வேண்டும். ஒரு மகா மந்திரி மற்ற மகா மந்திரிகளோடும் வேறு சேனாதிபதிகளோடும் நேருக்கு நேர் மோதலாம். இந்த விதியானது விளக்குவது யாதனில் குல வழக்கப்படி ஒரு வீரன் தனக்கு நிகரான மற்றொரு வீரனோட மோத வேண்டும் என்பதாகும். நீ யார் என்ற விவரம் கூறு. உன்னை பற்றி நீ இதுவரை கூறவில்லை. போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன்பாக உன்னை பற்றிய விவரத்தை எடுத்துரு. நீ யார்? நீ ஒரு ராஜகுமாரனை போல் தெரியவில்லை. எக்குலத்து சத்திரியன் என்று கூறு. இது பற்றி இனி வினவ வேண்டாம் கிருபாச்சாரியரே. பெரும் வீரம் பொருந்திய மாவீரனை அவமதிப்பது அழகல்ல. அவமானமா? என் குலத்தை பற்றி உரைப்பதை என்றும் நான் அவமானமாக எண்ணியதில்லை ஆச்சாரியரே. கூறுகிறேன், கங்கை மைந்தர் பீஷ்மரின் சாரதி அதிரதனுடைய மகனாவேன் நான். தேரோட்டி மகனா? தேரோட்டி மகனுக்கா இந்த துணிவு? ஒரு சத்திரியன் அல்லாது நீ எவ்வாறு அஸ்திர கலையை பயில எண்ணினாய்? நான் தேரோட்டி மகன்தான். இன்றுவரை எண்ணி பெருமைப்படுகிறேன். இன்று வரை சத்தையோடு கங்கை மைந்தருக்கு தேரோட்டுகிறார். தாயை எண்ணி கர்வம் கொள்கிறேன். ஈன்றவரின் தொழிலை கூறி ஒருவனை அவமானப்படுத்த வெட்கமாக இல்லை. ஒரு தேரோட்டி மகனால் அரசகுமாரனோடு நேருக்கு நேர் மோத இயலாது. ஏன் மோத இயலாது? என் வீரத்திற்கும் ஈன்றவரின் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம்? மலையை உடைக்கும் நீரின் பிரவாகம் எங்கு தோன்றியதென்று எவரும் வினவுவதில்லை. ஏனெனில் அதன் சக்தியே அதன் அடையாளம். ஈசனின் சிறப்பை அலங்கரிக்கும் புஷ்பத்தை யாரும் கேட்பதில்லை. நீ எங்கு தோன்றினாய் என்று? ஏனெனில் அதன் சௌந்தர்யமே அதன் கோத்திரம். பிறகு ஏன் என்னை மட்டும் வினவுகிறீர்கள்? கூறுங்கள். இவனை மன்னித்தருளுங்கள் ராஜகுரு. வா மகனே. தவறு தந்தையே. இன்று இவ்வரங்கத்தில் என் திறனை நான் வெளிப்படுத்தியே தீர வேண்டும். வில்லாற்றலில் நான் அர்ஜுனனை விட தலை சிறந்தவன். மௌனம் காப்பாய் மகனே. புறப்படி இவ்விடம் விட்டு. இது உனது தந்தையின் ஆணையாகும். நீ இவ்வரங்கத்தில் போட்டியிடக்கூடாது.
சென்று விடு தேரோட்டி மகனே. உன் தந்தையின் சொல்லுக்கு மதிப்படி, இல்லை எனில் உனது வம்சமே நிலை குலையும் விதிப்படி. அன்றே உன்னிடம் கூறினேன், அற்பனான உனக்கு விற்பன்னனாகும் தகுதி இல்லை என்று. இப்பிறவியில் உன் எண்ணம் ஈடேறாது. புறப்படு மகனே, புறப்படு. இனி இங்கு நிற்காதே மகனே, இங்கிருந்து புறப்படுவாயாக. சற்று பொறு வில்லாளனே, நான் ராஜகுருவிடம் ஒன்றை வினவுவதற்கு விழைகிறேன். அன்று அந்தன குலத்தில் பிறந்த ராவணன் சத்திரிய குலத்தில் பிறந்த ராமனை எவ்வாறு எதிர்த்தார்? அசுர குலத்தின் ரிஷபர்வனுக்கு எதிராக நமது முன்னோர் துஷ்யந்தன் ஏனென்று அஸ்திரம் உயர்த்தினார்? ஏனெனில் ராவணனும் ரிஷபர்வனும் ஒரு பிரதேசத்தின் அரசனாக இருந்தனர். குலவழக்கத்தின் இங்கு வில்லேந்தி நிற்கும் இவன் ஒரு பிரதேசத்தின் அரசனானா? இவன் அர்ஜுனனோடு போட்டியிடலாம் அல்லவா? எனில் இக்கணம் முதல் அவமதிக்கப்பட்ட இந்த வில்லாளன் அரசன், நான் இவனுக்கு அரச பட்டம் வழங்குகிறேன். வேண்டாம் இளவரசே, அரசாளும் ஆசை எனக்கில்லை. ராஜ்யத்தை தானம் பெறுவதற்கும் நான் வரவில்லை. எனது வித்தியைக்கு மரியாதை வேண்டும் என்றெண்ணினேன். வேறு எந்த ஆசையும் என் மனதில் இல்லை. சத்திரிய குலத்தில் பிறந்த அனைவரையும் உன் ஆற்றல் கொண்டு சிரம் தாழ வைத்தார். ஆகையால் போட்டியிடும் வாய்ப்பான உனக்கு கிடைக்க வேண்டும். மேற்கு திசையில் வெகு தொலைவில் மகதத்தையும் கடந்த ஒரு அழகிய பிரதேசம் உள்ளது. அவ்விடத்தின் பெயர்தான் அங்க தேசம். பிதாமகர் பீஷ்மர் அன்று அந்த பூமியை வெற்று நமதாக்கி காட்டினார். ஆனால் இன்று அரசன் என்று அங்கு எவரும் இல்லை. நான் உன்னை அங்க தேசத்தின் அரசனாக்குகிறேன். தவறாகும் இளவரசே, எமக்கு இந்த உபகாரம் தேவையில்லை. நாடாளும் எண்ணம் எம் இதயத்திலும் இல்லை. நான் செய்த இந்த காரியம் உபகாரம் அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். வீரம் பொருந்திய அனைத்து வீரர்களையும் மித்திரராக்குவது என் வழக்கம். குமாரன் துரியோதனன், அஸ்தினாபுரத்தின் மீதும் தமக்கு அதிகாரம் இல்லை, அங்க தேசத்தின் மீதும் இல்லை. அவ்வாறு இருக்க ஒருவரை அரசராக்குவதற்கும் ஒரு தேசத்தை தானம் வழங்குவதற்கும் தமக்கு உரிமை இல்லை. தாங்கள் சரியாக உரைத்தீர்கள். ஆனால் நம் அரசருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதே. தன்னுடைய புத்திரனின் விருப்பத்தை அரசர் நிறைவேற்றலாம் அல்லவா? இதை நிறைவேற்றுவதால் சந்திர வம்சம் அவமானத்தில் இருந்து தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா மகாராஜா? நான் சந்திர வம்சத்தின் சக்கரவர்த்தி. இக்கணம் முதல் அந்த வில்லாளனை அங்க தேசத்தின் அரசனாக அறிவிக்கின்றேன். குருதி கொண்டு நான் ஒரு பிரமாணம் செய்கிறேன். இன்று என்னை பெற்றவர் ஒரு தானம் அளித்தார். எனது இன்னுயிர் உள்ளவரை நான் அவர் வாக்கினை காப்பேன். இது நான் அளிக்கும் வாக்காகும். ராஜகுமாரரே, நமது அரசரின் ஆணையை நான் தலைவணங்கி ஏற்கிறேன். அவர் பாதத்தை வணங்கி ஓர் வாக்கையும் தருகிறேன். இந்நாள் முதல் நான் பெறும் கீர்த்தியையும் எனது ராஜ்யத்தையும் என்னுடைய வெற்றியையும் என் உடலில் உள்ள உயிரையும் தமக்காகவே அர்ப்பணிப்பேன். ராஜகுமாரரே, உனது நட்பை எனது பாக்கியமாக கருதுகிறேன்.